சனாதனத்திற்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பிய நடிகை விந்தியா, சனா என்றால் சனாகானையும் தனா என்றால் நடிகை தமனாவையும் மட்டுமே அவருக்கு தெரியும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏழைகளின் தெய்வத்துக்கு மக்கள் திலகத்துக்கு மகுடம் சூட்டாத மன்னருக்கு தர்மத்தின் தலைவருக்கு எங்கள் புரட்சி தலைவருக்கு என் வணக்கங்கள். இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களுக்கு தாயாய் மக்களுக்கு தலைவியாய் புரட்சி தலைவியின் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய் கொள்கையிலே உறுதியாய் தமிழினத்தின் குருதியாய் தன் இறுதி மூச்சு வரை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த வரலாறான என் இதய தெய்வம் என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் வணக்கங்கள். கழகம் காக்க வந்த கடமை சிங்கமே, கொள்கை காக்க வந்த கொங்கு நாட்டு தங்கமே, மானம் காக்க வந்த மண்ணின் மைந்தனே, மக்களை காக்க வந்த மாண்புமிகு எடப்பாடியாரே, காசு கொடுத்து மோதிரம் மாட்டிக்கொண்ட கருணாநிதி போல் இல்லாமல் தன் உழைப்பாலும் உறுதியாலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் விசுவாசத்தாலும் பட்டம் பெற்ற புரட்சி தமிழரே, எங்கள் பொதுச் செயலாளரே, இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுற அருமையான வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். விசுவாசத்தின் விலாசம், வெற்றியின் அடையாளம், தொண்டாமுத்தூர் தொகுதியின் அக்ஷய பாத்திரம், கோயம்புத்தூரின் காவல் தெய்வம், அண்ணன் எடப்பாடியாரின் போர்க்கள தளபதி, என்றும் என் நலம் விரும்பும் என் அன்பு சகோதரர் என் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எந்த நேரத்திலையும் தொகுதியை விட்டு கொடுக்காமல் அதிமுக கோட்டையான இந்த கவுண்டம்பாளையத்தை ஜெயிக்க வைக்க அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எதிர்நீச்சல் போட்டு மக்களுக்காக பாடுபட்டு மக்கள் நம்பிக்கை பெற்று மகத்தான வெற்றியை பார்த்து மக்கள் மன்றத்தில் மரியாதை பெற்ற அன்பு சகோதரர், எங்க குடும்ப நண்பர், இந்த மாவட்ட கழக செயலாளர், உங்க சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு என் அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மணியன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மருதாச்சலம் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கார்த்திக் அலைஸ் கிஷோர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சாமி அலைஸ் குமாரசாமி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கோவனூர் துரைசாமி அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கிற அன்பு சகோதரர் எம்சிபி ஆனந்த் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் குடும்ப நண்பரான டைமண்ட் ராஜா அவர்களுக்கும் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும், புரட்சி தலைவர் போற்றும் தாய்மார்களுக்கும், அதிமுகவை காத்து நிற்கும் இளைஞர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள். புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளை வணங்கி இந்த கோயம்புத்தூர்ல பேச ஆரம்பிக்கிறேன். கோவை மருதுமலை ஒரு பக்கம், மாசாணி யாத்தா மறுபக்கம், சிறுவாணி தண்ணீரும் பொலாச்சி இளநீரும், உடுமலை போலியும் காங்கேயும் காலையும், பொங்கலூர் மஞ்சளும் பழனி முருகரும்,
ஈரோடு பெரியாரும் திருப்பூர் உழைப்பும் கொடிமுடி ஈசனும் பவானி பசியும் பசுமையும் ஒன்னா சேர்ந்தது இந்த கொங்கு நாடு, மரியாதை தெரிஞ்ச தங்க நாடு. ஏங்கண்ணா ஏனுங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு மரியாதை தர ஊரு. மரியாதை குறைஞ்சாலோ தவறு செஞ்சாலோ ஒரியாட்டம் போடுற ஊரு. இந்த கவுண்டம்பாளையம் தொகுதி தொண்டாமுத்தூரின் தம்பி, கோயம்புத்தூரின் சொத்து, அதிமுகவின் கோட்டை. இந்த மண்ணில் நின்று உங்க முன்னில பேசுறதே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். நம்ம கவுண்டம்பாளையத்தில் பேசுறதுனால அண்ணன் கவுண்டமணி அவர்களோட காமெடி வச்சே நம்ம ஆரம்பிப்போம். உங்க எல்லாருக்கும் அண்ணன் கவுண்டமணி அவர்களோட காமெடி தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்பவே ஃபேமஸ். அதான் வாழைப்பழ காமெடி. ஒரு படத்துல அண்ணன் கவுண்டமணி அண்ணன் செந்தில் கிட்ட 1 ரூபாய் கொடுத்து 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொல்லுவார். செந்திலு போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு 1 பழத்தை அவர் சாப்பிட்டுட்டு 1 பழத்தை மட்டும் கொண்டு வந்து கையில கொடுப்பாரு. டென்ஷனான கவுண்டமணி கேட்பாரு, நான் எவ்வளோ கொடுத்த? 1 ரூபாய் கொடுத்த. எத்தனை பழம் வாங்க சொன்ன? 2 பழம் வாங்க சொன்னேன். நீ எத்தனை வாங்கின? நான் 2 பழம் வாங்கினேன். இது என்ன பழம்? ஒன்னு இது, இன்னொன்னு எதுன்னு கேட்டா அதாங்க இதுன்னு. அவரும் விவரமா விளக்கமா பொறுமையா நின்று நின்று மாத்தி மாத்தி கேள்வி கேட்பார். அவர் எப்படி கேட்டாலும் கடைசியில 2வது வாழைப்பழம் எங்கன்னு கேட்டா அது அங்க இதுன்னு வாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, இப்போ 1 கோடி பேர் மட்டும்தான் தகுதியானவங்கன்னு சொல்றீங்க. இப்போ 1 கோடி பேருக்கு தரோன்னு சொல்றீங்க. மிச்சம் இருக்கிற மக்களுக்கு, மிச்சம் இருக்கிற பெண்களுக்கு எப்ப தருவீங்கன்னு சட்டமன்றத்துல நம்ம அண்ணன் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க அதாங்க இதுன்னு. நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் பொறுமையா கேட்கிறார், நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தீங்களா? வந்தோம். அப்பா புள்ள 2 பேரும் வந்தீங்களா? வந்தோம். எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றீங்களா? சொன்னோம். இப்போ 1 கோடி பேருக்கு மட்டும் தரீங்களே, மிச்சம் எப்ப தருவீங்கன்னு கேட்டா அதுதாங்க இதுன்னு சொல்றாங்க. இப்படி கேவலமா நடந்துகிட்டு இருக்கு ஆள தெரியாத திமுகவோட திருட்டு ஆட்சி தமிழ்நாட்டில். சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு நடத்த தெரியாம நடத்துறாங்க திமுக. இந்த ஏடாகோட ஆட்சி, ஏமாத்துக்கார ஆட்சி பத்தி நான் என்னன்னு சொல்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை சொல்லியிருக்காங்க ஸ்டாலினும் அவரோட பையனும் அவரோட குடும்பமும் அவங்களோட கட்சிக்காரங்களும். ஸ்டாலின் சொல்றார் ஒரு பேட்டியில, என் மகன் அரசியலுக்கே வரமாட்டாருன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? உதயநிதி பிரச்சாரத்துல சொன்னார், நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடுவோன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? அதே உதயநிதி ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எம்எல்ஏ ஆனாலும் அமைச்சர் எல்லாம் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு, சொன்னாங்க, செஞ்சாங்களா? அவங்களோட தங்கச்சி கனிமொழி பேசினாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு போடுவோன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது மட்டுமா சொன்னாங்க, பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவோம், நெல்லுக்கு குவிண்டலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம், பெட்ரோல் 5 ரூபாய் குறைப்போம், டீசல் 4 ரூபாய் குறைப்போம், பழைய பென்ஷன் திட்டமே கொண்டு வருவோம், நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், காலை கடன் கூட ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க, ஏதாவது செஞ்சாங்களா? இதுல வெக்கமே இல்லாம இந்த விளையாட்டுத்துறை பால்டாயில் அமைச்சர் சொல்றாரு, 1000 ரூபாய் வராதவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க, அடுத்த எம்பி எலெக்ஷன்லயும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பேருக்கு 1000 ரூபாய் தருவோம்னு. இன்னும் கூட மக்கள் பைத்தியக்காரங்க.